நன்றி கையா. தில்லி கலை இலக்கிய பேரவை தொடங்கியிருக்கும் கலாலயம் வலையொழிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்று நடுவர் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி பணிகிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். இன்றைய கால சூழலில் நாம் கொண்டாடுவது தித்திக்கும் தீபாவளி தான் அப்படின்னு தான் நான் பேச போறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் சொன்னது போல இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை, நாடு கடந்து மொழி கடந்து நமக்கு இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். 10 வயசு புள்ள கூட இன்னைக்கு பிஸியா இருக்கு. பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தா அடுத்தது டியூஷன் போகணும், பாட்டு கிளாஸ் போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும், ஸ்விம்மிங் கிளாஸ் போகணும், செஸ் கிளாஸ் போகணும், வரிசையா இருக்கு. பாரதியார் சொன்ன மாதிரி ஓடி விளையாடவும் நேரம் இல்ல, இதுல இருந்து ஓடி ஒளியவும் முடியல. ஓடுறதுக்கு நீங்க விடுறதும் இல்ல, விடுறதும் இல்ல. இந்த பண்டிகை நாள் அப்படின்னு ஒண்ணு வரும்போதுதான் இந்த வகுப்புகளை எல்லாம் மூடிடுறாங்க, பள்ளிக்கூடம் மூடப்படுது, அலுவலகங்கள் மூடப்படுது. அப்போ அந்த ருட்டீன்ல இருந்து, இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில இருந்து ஒரு பிரேக் கிடைக்குது பாருங்க, அது ஒண்ணு பத்தாதா தீபாவளியை தித்தி பார்க்குவதற்கு? அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்கீங்க. நீங்கள் சொன்னது போல இன்றைய விஞ்ஞானமயமான வாழ்க்கையில், நாய பார்த்துக்கிட்டு வாழ்கிற இந்த வாழ்க்கையில், யாரு பக்கத்து வீட்டுல இருக்காங்கன்னு கூட தெரியாத இந்த வாழ்க்கையில், இந்த பண்டிகை நாள்கள் தான் நம்மை முகம் பார்த்து பேச வைக்கிறது. அதுக்காகவாது ஒரு பலகாரத்தை பண்ணிக்கிட்டு பக்கத்து வீட்டு கதவை போய் தட்டுறோம், ஓ நீங்க தான் பக்கத்து வீட்டுல இருக்கீங்களான்னு அன்னைக்கு தான் முகத்தை பாக்குறோம். அதனால் இன்றைய காலகட்டத்தில் தான் தீபாவளி தித்திக்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தொடங்குறேன் என்னுடைய உரைய. நாங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்த புதுசுல, அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்மஸையும் தேங்க்ஸ் கிவிங் தான் கொண்டாடிட்டு இருந்தோம். ஏன்னா அப்பெல்லாம் தீபாவளிங்கிறது எப்ப வருது எப்ப போகுதுன்னே தெரியாது. விடுமுறை இல்ல, வெடி இல்ல, பலகாரம் இல்ல, சூழலும் இல்ல. ஆனால் இன்றைய கால சூழலில் வெளிநாடுகளில் இந்தியர்கள் அதிகம் இருக்கிறதுனால, வால்மார்ட் போன்ற பெரிய பெரிய அமெரிக்க கடைகளில் 1 மாசத்துக்கு முன்னாடியே வெடி விக்கிறாங்க. ஒயிட் ஹவுஸ்ல தீபாவளி அன்னைக்கு விளக்கு ஏத்தி கொண்டாடுறாங்க. நியூயார்க், பென்சில்வேனியா, அமெரிக்க மாநிலங்கள்ல தீபாவளிக்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டாச்சு. அருமை அருமை. இப்போ எங்களுடைய அலுவலகங்கள்ல கூட நாங்க தீபாவளி கொண்டாட்டம் நடக்குதுங்க ஐயா. எப்படின்னு நான் சொல்றேன், இப்போ என்னுடைய அறை, என்னுடைய அலுவலக அறை இருக்குல்ல, அதை நான் தமிழ்நாட்டு பாரம்பரிய பொருள்களை வைத்து அலங்காரம் பண்ணி வீட்டுல இருந்து முறுக்கு சீடை எல்லாம் பண்ணி கொண்டு போய் நான் வைப்பேன். என்னுடைய தோழி பிந்து ஒரு காலை, அவ கேரள பாரம்பரிய பொருள்களை வைத்து அவளுடைய அறைய அலங்காரம் பண்ணி புட்டு அந்த மாதிரி கேரள பொருள்களை பலகாரங்களை பண்ணி எடுத்துட்டு வந்து வைப்பா. அந்த மாதிரி தெலுங்கு, கன்னடம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம்னு அலுவலகத்தில் ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு இந்திய மாநிலமாகவே மாறி இருக்கும். அந்தந்த மாநிலத்தோட சிறப்பான பலகாரங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல, பிரியாணி, கோழிக்கறி, ஆட்டுக்கறி, நான், மலை கோஃப்தா, இடியப்பம், இட்லி, வடை, குலாப் ஜாமுன், ஒரு பெரிய விருந்துக்கு நிர்வாகமே ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அன்னைக்கு அலுவலகத்துல வேலை செய்யற எல்லாருக்கும் தீபாவளி கொண்டாட்டம் தான். ஒவ்வொருத்தரும் எங்களோட அறைக்கு வருவாங்க, நாங்க அலங்காரம் பண்ணிருக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு வருவாங்க. நம்முடைய பட்டுச்சேலைய பார்த்து மயங்கி, அதை அவங்க மேல போட்டு பார்த்து, நம்முடைய குத்து விளக்க தடவி தடவி பார்த்து, அந்த வேலைப்பாட்டை ரசிச்சு, நம்ம சாப்பாட்டை முகர்ந்து முகர்ந்து பார்த்து, வாய்க்கு வாய் ஐ லவ் இந்தியன் ஃபுட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாப்பிடுவாங்க பாருங்க. அவங்கதான் சாப்பிடுவாங்க, நமக்கு தித்திக்கு ஐயா. அது மட்டும் இல்ல, அது முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க ஐயா. நல்லவேளை அவங்கள சாப்பிட வச்சுட்டீங்க. சாப்பிட வச்சுட்டோங்க ஐயா. கலப்பு நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் நடக்கும். என்னோட பாஸ் ஜான், அவர் வேஷ்டி கட்டிக்கிட்டு, என் மல்லு வேட்டி கட்டிக்கிட்டு நாட்டு குத்து ஆடுவாரு. என் கூட வேலை செய்யற ஜெசிகாவும் எலிசபெத்தும் சேலை கட்டிக்கிட்டு பல்லையில காடுவாங்க. பாக்கணும் நீங்க, கண் கொள்ளா காட்சினா அதுதான். அதோட முடியாது, அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் இத பத்தியே பேசிட்டே இருப்பாங்க. அடுத்து எப்போ தீபாவளி வருது, எப்போ தீபாவளி வருதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்ட இனிப்போட சுவை வாயிலேயே இருந்து கொஞ்ச நேரம் தித்திச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இந்த தீபாவளி இங்கே எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய அமெரிக்க நண்பர்களுக்கும் கூட தித்திக்கிறதே. நடுவர் அவர்களே, இங்க அமெரிக்கால சொந்த பந்தங்கள் இருக்கு, ஆனா பக்கத்துல இல்ல. அதனால எங்களுக்கு நண்பர்கள் தான் சொந்தங்கள். அப்படி தமிழ் பள்ளி நண்பர்கள், தமிழ் சங்க நண்பர்கள்னு ஒவ்வொரு நண்பர் கூட்டத்தோடையா சேர்ந்து நாங்க இங்க பல தடவை தீபாவளி கொண்டாடுவோம். இதுக்காகவே
எங்க மாநிலத்துல சத்தம் வராத வெடிகளைத்தான் வெடிக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க, அதை தளர்த்திட்டாங்க. காதை பிளக்குற மாதிரி பெருஞ்சத்தம் வர்ற வெடிகளை மட்டும் வெடிக்காதீங்க, மத்ததெல்லாம் வெடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வெடி வெடிச்சிட்டு இருப்போம்ல, அப்போ எங்க அடுத்த பாருங்க, அமெரிக்காவில யார்? எல்லாம் வெடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, எங்க ஆமா நம்ம தமிழ்நாட்டுல பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு ஆமாங்க. சொல்லிட்டாங்க. அப்படி நாம வெடிச்சிட்டு இருக்கும் போது எங்க அடுத்த வீட்டுக்காரங்கள அவங்க அமெரிக்கரா இருக்கலாம், இத்தாலியரா இருக்கலாம், ரஷ்யரா இருக்கலாம், சீனரா வருவாங்க, வந்து ஓ இஸ் இட் தீபாவளி அப்படின்னு கேட்டு நம்ம கூட சேர்ந்து வெடி வெடிப்பாங்க. பண்டிகைனா என்ன? பண்டங்களை ஈவது, பொருள்களை தந்து மகிழ்வது தானே பண்டிகை. அப்போ நாங்க தீபாவளி அன்னைக்கு என்ன செய்வோம்? ஒரு குடியிருப்புல இருக்கிற இந்தியர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, இந்தியர் அல்லாத மற்ற நாட்டவர்களுக்கு நாங்க தீபாவளி விருந்து தருவோம். அவங்க ஒவ்வொன்னா இதென்ன அதென்ன ஆசையா கேட்க கேட்க, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய பண்டிகையை பத்தி பெருமையா பேசுறது மகிழ்ச்சி தானே. இந்த சந்தர்ப்பத்தை தீபாவளி தானே ஏற்படுத்தி தருகிறது. நாடு கடந்து மொழி கடந்து எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுகிற தீபாவளி தித்திக்கத்தானே வைக்கிறது, அதைத்தான் நாங்க சொல்றோம். இப்ப நீங்க கேட்கலாம், சரி வசதி இருக்கிறவங்களுக்கு நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, வாய்ப்பு வசதி இல்லாதவர்களுக்கு எப்படி தீபாவளி தித்திக்குங்கிற கேள்வி நமக்கு வரும். அதுக்கும் நாம இன்னைக்கு விடை சொல்லித்தான் ஆகணும். தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், யதார்த்த வாழ்க்கையை எடுத்து காட்டிய படம். அதுல ஒரு குடும்பம் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான், தினம் தினம் திண்டாட்டம் தான் வாழ்க்கை. ஆனா அப்ப தீபாவளி வரும், ஊரே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைங்க ஏங்கி போயிடக்கூடாதுன்னு அந்த அப்பா, அதுல ராஜ்கிரண் நடிச்சிருப்பாரு, அந்த அப்பா நடு ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சு பிள்ளைங்களுக்கு புது துணியும் பட்டாசும் பலகாரத்துக்கு அரிசி பருப்பும் வாங்கிக்கிட்டு காலையில 2 மணிக்கு வீடு வந்து சேருவார். அப்ப தோணும், ஏன் தான் இந்த பண்டிகை எல்லாம் வருதோ, உள்ள கஷ்டம் பத்தாதுன்னு இதுக்காக வேற கஷ்டப்பட வேண்டி இருக்குன்னு தான் நமக்கு தோணும். ஆனா தினம்தானே கஷ்டப்படுறோம், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னைக்காவது நம்ம பிள்ளைங்க முகத்துல சிரிப்பு வர வச்சிடணும்னா அந்த அப்பா நினைப்பாரு. கொண்டாடுகிறவர்கள் கூட தீபாவளியை எப்படி தித்திக்க வைத்து விட வேண்டும் நினைக்கிறார்கள். அதனாலதான் பல 100 ஆண்டுகளாக தீபாவளிங்கிற ஒரு பண்டிகையை நாம கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கை எப்படி மாறி போனாலும் அது தித்திக்க வைத்து கொண்டே இருக்கிறது. திண்டாட்டமா இருந்திருந்தா என்னைக்கோ விட்டுருப்போம், காலத்தை தாண்டி ஆனால் வந்திருக்கவே முடியாது. கடைசியா நான் ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே, திண்டாட்டமா தித்திப்பாங்கிறதெல்லாம் பணத்தை பொறுத்ததோ பட்டாசை பொறுத்ததோ பலகாரத்தை பொறுத்ததோ இல்ல, அது மனசை பொறுத்தது. எல்லாமே இருந்தாலும் அது இல்ல இது இல்லைன்னு குறை சொல்றவங்களுக்கு திண்டாட்டம் தான். எதுவுமே இல்லைனாலும் இருக்கிறது சரின்னு சந்தோஷமா கொண்டாடுறவங்களுக்கு இது தித்திப்பு தான். அதனால நடுவர்களே, பிரச்சனையை இப்படியே பேசி பேசி வளர்க்கறதுக்குனே பலர் இருப்பாங்க, எதிரணிக்காரங்களும் அந்த கூட்டத்துல நம்ம சேர்த்துருவோம். ஆனா பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சிலர் தான் இருப்பாங்க, நீங்க அப்படிப்பட்டவர், தீர்த்து வைங்க, நல்ல தீர்ப்பு கொடுங்கள். அனைவருக்கும் தித்திப்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. அருமை 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 அருமை. திருமதி ஜெயமாறன் பேசுனதுல எனக்கே அமெரிக்கால தீபாவளி கொண்டாடின மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதே அந்த கண் முன்னே அந்த காட்சிகளை கொண்டு வந்து காட்டி அங்க இருக்கிற மக்கள் அவங்களுக்கு தீபாவளின்னா என்னன்னு தெரியும். ஆனால் தீபாவளியினுடைய எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்கிற அளவுக்கு இன்றைக்கு அந்த சமூகமே முழுவதுமாக தீபாவளியை எப்படி எதிர்பார்க்கிறது என்கிற அளவுக்கு அங்க நம்முடைய தமிழர்கள் அந்த பண்டிகையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்பதை அவங்க ஜெயா மாறன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான பேச்சுமா, உண்மையிலேயே வாழ்த்துக்கள், தொடர்ந்து பயணிக்கலாம், ரொம்ப சிறப்பான பேச்சு. ஏன்னா இன்றைக்கு பேச்சு என்பது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஔவையார் சொல்லுவாங்க, ஆற்ற சபை 101 1001 புலவர் வார்த்தை 10000 ஒருவர்னு. இன்றைக்கு நல்ல தமிழை பேசுகிறவர்களுக்கு நகைச்சுவையாக பேச தெரியல, நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களுக்கு வாழ்வியல் சம்பந்தமான கருத்துக்களை சொல்ல தெரியல, வாழ்வியல் சம்பந்தமான சில பயிற்சி வகுப்புகளை எடுக்கிறவர்களுக்கு சினிமா பாடல் பாட தெரியல, சினிமா பாடல் பாட தெரிகிறவர்களுக்கு ராமாயணமும் மகாபாரதமும் பேச தெரியல. எல்லா தளங்களிலும் வியாபித்து இருக்கிறவர்களால் தான் பேச்சாளர்களா அன்றைக்கு ஒரு காலத்திலே கொடி கட்டி பறக்க முடிந்தது. இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில இந்த நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மாதிரி பிரிச்சுக்கிட்டோம், இந்த இவங்க இதுக்கு தான் ஆவாங்க இவங்க இதுக்கு தான் ஆவாங்கன்னு சொல்லி ஒரு மெட்டீரியல்ஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா தரப்பு விஷயங்களையும் எல்லாரும் பேசுகின்ற வாய்ப்பும் சூழலும் குறைஞ்சு போச்சு. இப்ப அவங்க ஜெயாமாறன் பேசினதுல அவங்களோட அந்த ஒரு மோட்டிவேஷனல் திங்கிங், அந்த ஒரு ஒரு மாதிரியான
பாசிட்டிவ் எனர்ஜி, அது அவ்வளவோ பரவி பிரவாகம் எடுத்து நயாகரா நீர்வீழ்ச்சி போல அவங்க பேசுனதுல நமக்கு தீபாவளி ரொம்ப சிறப்பா, அதான் நல்ல தீபாவளி போலதான் இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி.